வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிரசம். சூப்பராக இருக்கும், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் மாவு அரிசின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை நல்லா வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் 1 வெள்ளை துணியில் போட்டு நல்லா காய வச்சுருங்க. ஃபேன் காற்றுல, வெயிலில் கிடையாது, ஃபேன் காற்றுலேயே காய வச்சிட்டிங்கன்னா ஃபேன் காற்றுலேயே வந்துடும். ரொம்ப காஞ்சிடக்கூடாது அரிசி. இப்படி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியணும், ஈரப்பதம் இருந்தால் தான் உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். இல்லை நீங்கள் மிஷினில் கொடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்படி பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா மா அரிசி வந்து ஒட்டணும். அப்போ அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் மாவு வந்து மிஷின்லேயும் அரைச்சிக்கலாம். நான் வந்து வீட்லேயே தான் மிக்சி ஜாரில் அரைக்கிறேன். அரைச்சிட்டு நான் 2-3 வாட்டியாக நீங்கள் அரைங்க. அரைச்சிட்டு நல்ல மெலிசான ஜல்லடை இருக்கும் இல்லையா, கடைசியில் இருக்கும் பாருங்க, ரொம்ப மெலிசாக, அதில் வந்து நல்லா போட்டு ஜெலிச்சிருங்க. ஜெலிச்சிட்டு இந்த திப்பியை போட்டு போட்டு அரைச்சி ஃபுல்லாக ஜெலிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஜெலிக்கணும். எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாவு வெள்ளம் பாகு எடுக்கும் போது நம்ம முன்னாடியே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கணும். இதில் நான் வந்து வெள்ளம் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெள்ளம். 1 அடி கனமான பாத்திரத்தில் இந்த 3/4 கிலோ வெள்ளத்தையும் போட்டுடுங்க. போட்டுட்டு 1/4 கப்பு தண்ணி, 1/4 கப் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் கலக்குங்க. அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கலந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் இந்த பாருங்கள் இது மாதிரி கரைஞ்சிரும். கரைஞ்சதை 1 பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் வந்து வெள்ளத்தில் கொஞ்சம் தூசி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் வடிகட்டினதுக்கப்புறம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வடிகட்டினதை அந்த பாகு வெள்ளத்தை போட்டுட்டு நல்லா பாகு வரா மாதிரி காய்ச்சணும். 3 ஏலக்காய் தட்டி இந்த தோலை எடுத்துகிட்டு வெறும் நல்லா போட்டிருக்கிறேன் நான், வேலக்காய் போட்டிருக்கிறேன். இதில் வந்து இது கூட போடுவாங்க, சுக்கு போடுவாங்க. நான் சுக்கு போடல, ஏலக்காய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சுக்கு பிடிக்கணுன்னா நல்லா தட்டிட்டு மாவு அரைக்கும் போதே நல்லா ஜெலிச்சிட்டு போடணும். இப்போ நீங்கள் பாகு வந்து எடுக்கும்போது நீங்கள் 1 பாத்திரத்தில் சின்ன தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கரையக்கூடாது. இந்த பாகில் நீங்கள் இப்படி சேர்ந்து பண்ணும்போது உருட்டெல்லாம் வரும், அது அப்போ வந்து கரெக்டான பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் இப்போ உருட்டெல்லாம் வருது பாருங்கள், இப்படி எடுக்கிறதுக்கு வரணும், அப்போ தான் கரெக்டான பதம் இது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். சூடாக இருக்குது இந்த பாகு. நீங்கள் வாங்கும் போது பாகு வெள்ளம்னு கேளுங்க, அப்போ தருவாங்க. இதில் வந்து துடுப்பு இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா அந்த திரட்டுறது, அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாவு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாவில் போட்டு போட்டு சூடாக இருக்கும் போதே நல்லா கலரிடுங்க. இந்த மாதிரி கலரும் போது அந்த பாகில் கரெக்டாக மாவு எல்லாம் திட்டமாகிடும். கொஞ்சம் மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வேறு தனியாக. 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. இது 24 மணி நேரம் கழிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி செட் ஆகிருக்கும். 1 நாள் ஃபுல்லாக வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த மாவு எடுத்து வச்சுருங்க பாருங்கள், அதை கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சோண்டு போட்டு கலந்துருங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்லா வரும். அதுக்கு தான் மாவு கொஞ்சம் எடுத்து வைக்கிறது நம்ம தனியாக. இப்போ போட்டு நல்லா கலந்திங்கன்னா போதும். இந்த மாதிரி கலந்துட்டு 1 ஹவருக்கு அப்புறமேலிட்டு மறுபடியும் கலந்து 1 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்துருக்குறேன். மாவு போட்டு கலந்துட்டு 1 ஹவர் கழிஞ்சு நான் எடுத்துருக்கேன். அப்போ நல்லா ஊறிடும் அது. 1 இதில் வாழை இல்லைனா பிளாஸ்டிக்கு பேப்பர் வச்சுட்டு 1 நல்லா கொஞ்சம் உருண்டையாக எடுத்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு
கையில் தட்டக்கூடாது, இந்த மாதிரி சைடாக இருக்கிறது வச்சு தட்டணும். அப்போ தான் வந்து அழகாக கரெக்டாக வரும். அது ஒரே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தட்டணும். ரொம்ப மெலிசாக தட்டினீங்கன்னா எண்ணெயில் போடும் போது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் இந்த திட்டமான இது இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ரொம்ப தீ வைக்காதீங்க, கொஞ்சம் சூடானவுடனே சின்னது பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுருங்க. முதல்ல போட்ட உடனே கீழே இறங்கும் அதிரசம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை மாற்றி திருப்பிலாம் போடக்கூடாது, அப்படியே விட்டுடணும். இது பெரிய கடாயி நிறைய வச்சுருக்கிறதுனால ஒரு 6 போட்டிருக்கேன் நான், அதிரசம் 6 அதிரசம் மாவு போட்டிருக்கிறேன். இப்போ அதை அப்படியே ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே மேலே கீழே போனது மேலே எல்லாம் எழும்பி வரும். ஃபஸ்ட்டு கீழே போய் உட்காந்துரும், கொஞ்ச நேரம் கழிஞ்சு அதுவாக மேலே ஏறி வரும். அப்போ வரும்போது நீங்கள் திருப்பணும். நடுவுலேயே நீங்கள் திருப்புனீங்கன்னா உடஞ்சிரும், பிரிஞ்சிரும், அப்புறம் எண்ணெயெல்லாம் இதுவாகிடும். ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கொஞ்சமாக எடுத்து போட்டு செய்யுங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த மெத்தடு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஜாலி மாதிரி இருக்கும்ல, அதில் எடுத்து வச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாம் வந்து கீழே இறங்கிடும். எண்ணெயே குடிக்கல, நல்லா இருக்குது. பாருங்கள் அதிரசம் வந்து பிரியவும் இல்லை, நல்லா வந்திருக்கு. பாருங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு 3-4 வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள் எண்ணெயே இல்லை, பாருங்கள் அதில் பார்க்குறதுக்கு தெரியுது. பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக 35 அதிரசம் வந்தது, 1 கிலோ மாவு, 1 கிலோ